Hey guys, welcome back to our channel. In this video, you will see what you want to do. Last video, we did a crop top stitch. In this video, we will match a skirt with crop top. I mean, lehenga skirt. That's why we purchased a tanya fabric. Now, we will take a tanya and running. We will take a saree and we will take a lehenga skirt. This is the saree. Actually, this saree is a piece. Okay, in this saree we will namma innikku vandu oru skirt panna porom allava adukku munnadi vandu namma measurements edukkom edukku appadina saree vandu oru 5.5 meter irukku na vandu ithrunda irukken illaya appo vandu yara irundhalu ithrunda irundhalu ivlo pesa irundhalu ivlo da irundhalu vandu kandippa vandu measurement eduthu panninga appadina da problem okay ipo vandu waist measurement vandu neenga edukkom actually weight measurement nu pathinga ungala crop top end agra eda irukku laya neenga endha length vekkringo andha adhaadu crop top ivlo vepinga seri ivlo vepinga seri ivlo vepinga so crop top mudiyadhukku vandu 1 hour ungalku vandu hip vandu lighta theriyanum or else vandu theriyakoodadhu appdi nenikiradha porthu ungalku neenga top inge mudiyudhu engla neenga inge irundhu vechikalam or else ungalku inge irundhu venumna inge irundhu vechikalam adhukku eda adhukku edha maadhiri measurement vandu neenga paathukonga okay la அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாரியோட ஃபுல் லெந்த் வந்து அதிகமா இருக்கு சோ நம்ம ஹைட்க்கு ஏத்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு ப்ளீட்ஸோ எடுத்து பின் பண்ணி வெச்சுக்கோங்க வெளிய எவ்வளவு இன்ச் வேணும் உங்களுக்கு குட்டி ப்ளீட்டா வேணுமா குட்டி ப்ளீட்டா ஈவனா எடுத்துக்கோங்க பெரிய ப்ளீட்ஸ் வேணுமா பெரிய ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வெச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படினா just அது மேல ஒரு ரஃப் ஸ்டிட்ச் வந்து போட்டு வைக்கப் போறோம் ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம் இங்கே ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு இப்போ வந்து இதுக்கு மேலே இது எதுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே பெல்ட் பீஸ்க்கு ஆக்சுவலி இது வந்து ஃபுல் அதிகமாக இருக்குது நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம் மெஷர்மெண்ட் எடுத்து இதை கட் பண்ணிடுவோம் மேலே வந்து எனக்கு ஒரு 2 இன்ச் வேணும் தேவைப்படும் பெல்ட்டுக்கு வந்து நான் ஒரு 2 இன்ச் வைக்கிறேன்
ஸோ 2.5 வச்சோம்னா நான் ஒரு 5 இன்ச்க்கு எடுத்திருக்கேன். நான் பெல் பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்கையும் அதே மாதிரி நான் அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் பெல் பீஸை தனியாக அட்டாச் பண்ணிட்டேன். பெல் பீஸ்க்கு நான் கேன்வாஸ் வச்சு அடித்தேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஸ்கர்ட் உங்களுக்கும் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த க்ராப் டாப்போட வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க ஆரி ஒர்க்குக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.